Hello viewers, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சரில் இருக்கிற ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். த விவிசெக்டர். விவிசெக்டர் இதை எழுதுனது யாருன்னா பேட்ரிக் ஒயிட். ஆத்தர் பற்றி பார்க்கலாம். இவரோட ஃபுல் நேம் என்னென்னா பேட்ரிக் விக்டர் மார்டின்டேல் ஒயிட் அப்படிங்கிறது தான் இவரோட ஃபுல் நேம். இவர் ஒரு பிரிட்டிஷ் பார்ன் ஆஸ்திரேலியன் ரைட்டர். 28 May 1912 லண்டனில் தான் பிறந்திருக்காரு. 12 novels and 3 short story collections and 8 plays பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. மைல்ஸ் ஃப்ராங்க்லின் அப்படிங்கிற ஒரு அவார்டு அண்டு 1973 லிட்ரேச்சருக்காக நோபல் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியன் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டும் இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் எப்போ இறந்தார்னா 30 September 1990 சிட்னியில் ஆஸ்திரேலியாவில் தான் இறந்து போயிருக்காரு. த விவிசெக்டர் இதோட கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஹேட்டில் டஃபீல்ட் கோட்னி, ரோடா கோட்னி, டான் லெட்பிரிட்ஜ். ஹர்டில் இவர் தான் இந்த நாவலோட ப்ரொட்டகனிஸ்ட். ரோடா கோட்னி இவங்க வந்து ஹர்டிலோட சிஸ்டர். டான் லெட்பிரிட்ஜ் ஹர்டிலோட ஃப்ரெண்டு. இந்த நாவலை எப்போ பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1970 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 8 பப்ளிஷ் நாவல். இந்த நாவல் எக்ஸ்பிளைன் பண்ண வர விஷயம் என்னென்னா இது எதை பற்றி சொல்ல வராங்கன்னா ஒரு பெயிண்டரோட க்ரியேட்டிவ் ஒர்க் பற்றி தான் சொல்ல வராங்க. அவரோட லைஃப் லாங் ஜேர்னியை பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அபவுட் த நாவல் பார்க்கலாம். ஹர்டில் டஃபீல்டு இவர் வந்து ஒரு ஆர்க்கிடைப் ஆர்டிஸ்ட். இவர் வந்து ரொம்ப டார்ச்சரான ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா இவர் வந்து ரொம்பவே துன்பப்படுறாரு. துன்பப்படுற ஒரு ஆர்டிஸ்ட்டு, துன்ப நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இவர் வாழ்க்கையில் இவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. சஃபர்ஸ் எல்லாமே நிறைய வந்திருக்காரு. இவர் வந்து ஒரு வெல்த்தி ஃபேமிலியில் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவர் வந்து ஒரு ரிச் ஃபேமிலியில் பிறக்கலை. இவர் வந்து ரொம்பவே ஒரு புவரான ஆஸ்திரேலியன் ஃபேமிலியில் தான் இவர் பிறந்தார். இவரை கர்ட்னி ஃபேமிலி வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ரிச் ஃபேமிலி. அவங்களுக்கு வந்து ஒரு கேர்ள் இருக்கா. அவள் பேர் வந்து ரோடா. ரோடா வந்து ஹன்ச்பேக் டிசீஸால் அஃபெக்ட் ஆகியிருக்கா. அந்த நோய் என்னென்னா முதுகு தண்டுவட குறைபாடு. அந்த நோயால் அவள் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கா. அவள் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கா. ஸோ வந்து அவள் தனியாக இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு கம்பேனியன் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹர்டில் டஃபீல்டை வந்து கர்ட்னி ஃபேமிலி வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. டஃபீல்டு வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு டேலண்டான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் வந்து நிறைய விஷயங்களால் ஈர்க்கப்படுறாரு, இன்ஸ்பயர் ஆகிறாரு. அவரோட அந்த ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன் யார் அப்படின்னா அடாப்டிவ் மதர், அதாவது கார்ட்னி ஃபேமிலியில் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட அந்த ஃபேமிலியில் உள்ள இவங்களை அடாப்ட் பண்ண ஒரு மதர். நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டர், அவங்க சிஸ்டர் ரோடா. அவங்களால வந்து நிறைய இன்ஸ்பைர்ட் ஆகிறாரு. எஸ்பெஷலி உமன்ஸால் அவர் வந்து ஈர்க்கப்படுறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு அது யாருன்னா அவங்க வந்து ஒரு ப்ராஸ்டியூட். அது அவங்க தான் அவரோட ஃபர்ஸ்ட் லவ். அவருக்கு நெக்ஸ்ட் லவ்வும் இருக்குது. பட் அவர் வந்து என்ன தான் அந்த லவ் பண்ணாலும் அவருக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடையாது. ரொம்பவே லோன்லியாக தான் ஃபீல் பண்ணுறாரு. இந்த உலகத்தில் அவர் வரைஞ்ச அந்த படைப்புகள் ஆர்ட்டால் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனாலும் அவருக்கு வந்து அந்த பணம் புகழ் எதுவுமே அவரை வந்து சந்தோஷப்படுத்தலை. அவருக்கு வந்து செல்ஃபாக வாழணும் அப்படின் தான் ஒரு எண்ணம் அவருக்கு. எந்த யார்கிட்டேயும் போய் நிற்கக்கூடாது, நம்மளோட முயற்சியில் தான் நம்ம வாழணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அவங்க தத்தெடுத்த ஃபேமிலி வந்து ரொம்பவே ரிச்சான ஒரு ஃபேமிலி. பட் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது, ஆனால் ஹாப்பினஸ் கிடையாது. அவர் வந்து ரொம்பவே லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. யாருக்குமே அவர் வந்து சொந்தம் கிடையாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. யாருமே நம்மளை இப்படி வாழுங்க, நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம வாழக்கூடாது. நம்ம வந்து நம்ம சொந்த முயற்சியால் நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் வந்து ரொம்பவே ஒரு தன்னிச்சையான ஒரு மனிதராக வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி வாழ்ந்துட்டுருக்கும்போது அவருக்கு வந்து அப்புறம் அந்த கொஞ்சம் இயர்ஸ்லாம் போகுது, அவருக்கு வந்து வயசாகுது. ஏஜ் ஆனதும் அவங்க சிஸ்டர் இருக்காங்க இல்லையா ரோடா, அவங்கக்கிட்ட ரொம்ப இவங்க க்ளோஸ் ஆகுறாங்க. ரெண்டு பேருமே நல்ல ஒரு சிஸ்டர் அண்ட் பிரதராக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு இவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு டிசீஸ் வருது. அவங்க சிஸ்டரோட க்ளோஸாக இருக்கிற அந்த டைமில் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து அஃபெக்ட் ஆகுது. பக்கவாதத்தினால அவர் வந்து பாதிக்கப்படுறாரு. ஒரு ஓவியராக அவரோட வாழ்க்கை முடிகிற தருணம் அதுதான். அவர் பெயிண்ட் பண்ணியிருந்தார் இல்லையா, அதை வந்து பாதியிலே நிற்குது. அதை வந்து ஃபினிஷ் பண்ணணும். அப்போது அவங்க ஃப்ரெண்டு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. டான் லெட்பிரிட்ஜ், அதுதான் அவங்க ஃப்ரெண்டு நேம். டான் லெட்பிரிட்ஜ் வந்து ஹர்டிலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பெயிண்டிங் பண்ணுறதுக்கு. அவரோட உதவினால தான் அவர் வந்து அந்த பெயிண்டிங்கை ஃபினிஷ் பண்ணுறாரு. அந்த பெயிண்டிங்கை அவர் கருத்தரித்த தலை சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க.
அது வந்து ஒரு கடவுளுக்கு நிகரான ஒரு பணி அப்படின்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, அந்த மாஸ்டர் பீஸை வந்து இவர் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாரு. அவர் டான் லெத்பிரிட்ஜோட ஹெல்ப்னால் ஹர்டில் வந்து அந்த பெயிண்டிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அந்த பெயிண்டிங்கோட நேம் வைக்கிறாங்க, அந்த நேம் தான் விவிசெக்டர் அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ இந்த அவரோட மாஸ்டர் பீஸோட நேம் தான் விவிசெக்டர். அவரோட ஃபேமஸான மாஸ்டர் பீஸ் இது. ஃபைனலாக இந்த பெயிண்டிங்கை வந்து அவர் வந்து ஃபினிஷ் பண்ணிடுறாரு. இது அவரோட ஒன் ஆஃப் த மாஸ்டர் பீஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.